பொதுவாக நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறதே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை தர்றதுக்கு தான், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்ட பிறகு இந்த நாலு தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியிலையும் சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்களும் இதை முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு வர்றாங்கங்க. சாப்பிடும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி சரிவிகித உணவாக எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக காய்கறி, கீரை, பழங்கள் அதிக அளவில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. சரி, நல்ல சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாத நாலு விஷயங்கள்னு எதெல்லாம் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாப்பிட்ட உடனே தூங்கவே கூடாதுங்க. பொதுவாக செரிமானப்பணி நடக்கிற சமயத்தில் சாப்பாடு குடல் பகுதிக்கு போகும். அந்த சமயத்தில் நம்ம தூங்கினா குடல் வரைக்கும் போகிற உணவு மீண்டும் தொண்டைக்குழியை நோக்கி மேலே எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கத்தை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நெஞ்செரிச்சல், மூச்சு திணறல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து ரெண்டாவது, சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட உடனே செரிமான பணிகள் உடம்புல தொடங்கிடும். குளிக்கிற சமயத்தில் உடல் உஷ்ணமும் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். குறிப்பாக உடலுடைய மேற்புறத்தில் சுறுசுறுப்பாக இரத்த ஓட்டம் இருக்கும். அப்போது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இரத்தம் மற்ற பகுதிகளை நோக்கி வேகமாக நகரும்போது செரிமான பணிகள் பாதிக்கும். அடுத்து மூணாவது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்ட உடனே புகை பிடிக்கிறது ரொம்ப கெடுதல் தரும். அதாவது சாப்பிட்ட பிறகு ஒரு சிகரெட் பிடிச்சா அது 10 சிகரெட்டுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே கடுமையான வேலைகள், உடற்பயிற்சி இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்கிறதுனால செரிமானத்துக்கு தேவையான சக்தி கிடைக்காம போயிடும். செரிமானம் ஆகக்கூடிய சின்ன சின்ன உணவுப் பொருட்களும் சக்திகளும் உடல் முழுக்க போய் சேராமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சாப்பிட்ட உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது, சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது, எப்போவுமே புகை பிடிக்கக்கூடாது. இருந்தாலும் சாப்பிட்ட உடனே புகை பிடிக்கிறது 10 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே கடினமான வேலைகளோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் நலனை நல்லா கவனிக்க முடியும். சாப்பிட்ட உணவு நல்லபடியாக செரிமானமாகி அது எதுக்கு சாப்பிட்றோமோ அந்த தேவையை நிறைவேற்றும்.